ஹாய், இன்னைக்கு ஷீட்டில் வீட்டில் வந்திருக்கிறா. அவ வந்து, அம்மா எனக்கு காஃபி வேண்டாம், உங்க ஊர் கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்கு, எனக்கு ஏதாவது சில்லுன்னு தாங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து இது போட்டா அப்படின்னு கேட்டேன். போடுங்க போடுங்க போடுங்க. ஏன்னா நாங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சகோதயால வந்து ரோஸ் மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். பாப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வந்து அவளை வந்து ஏமாத்தி வெளியே கூட்டிட்டு போறதுனாலே ரோஸ் மில்க் வாங்கி தரேன் கூட்டிட்டு போவேன். அது இன்னைக்கு நான் இங்க வாங்கி இருக்கிறதுனால பாலை வாங்கி காய்ச்சி வச்சிருக்கேன். காய்ச்சி வச்சிருக்கேன். ஆமா வச்சிருக்கேன். அப்ப வச்சோம்னா இதுல சப்ஜா சீடு சேர்த்துருவோமா அப்படின்னா, சரி இது சப்ஜா சீட் வாங்கி சும்மா தான் வச்சிருக்காங்க. சும்மா தான் வச்சிருக்கேன். அதனால அதை சேர்த்துருவோம், வச்சிருக்கீங்களான்னு கேட்டா இருக்கு, சும்மா தான் கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதனால வந்து இது சந்தியாவுக்கும் சீத்தலுக்கும் ரோஸ் மில்க். இது வந்து நாங்கள் இங்கே ஒரு கடையில் வாங்கினோம். இட்ஸ் இது வந்து இது கிடையாது, ப்ரொமோஷனல் ப்ராடக்ட் கிடையாது. இது நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ், இந்த ரோஸ் மில்க் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். சிவகாசி எங்கே போனாலுமே நன்னாரி சர்பத் கிடைக்கிற மாதிரி ரோஸ் மில்க் இதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடுங்க. நாங்கள் வந்து வி ஆர் கெஸ்ஸிங், இதில் வந்து சுகர் இருக்குன்றது கெஸ் பண்ணுறோம். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சுகர் இல்லைன்னா ஆட் பண்ணிக்குவோம். நான் முதல்ல இது எசன்ஸ் போடுறேன் சீத்து. இல்லைம்மா நான் சொல்கிறேன், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் டேஸ்ட் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் டேஸ்ட் அதில் இல்லை, சுகர் இல்லைன்னா நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து காய்ச்சி, காலையிலே காய்ச்சி அம்மா ஆற வச்சிட்டாங்க. இந்த பாலை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. போதும் நினைக்கிறேன். நிஷித்து நீங்கள் ஊற்றுங்க, நானும் சந்தியாவை ஷேர் பண்ணிக்கிறேன். நினைக்கிறீங்களா? போதும் போதும் போதும். இந்தாங்க நீங்களே ஊற்றுங்க, நான் இப்படி குடி ஊற்றி. மிக்ஸ் பண்ணுங்க, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் கலர் எப்படி போட்டால் நல்லா இருக்கும். டேஸ்ட் இப்போ குடிச்சு பாருங்க, சுகர் இருக்கான்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இருக்குமா? இருக்குல்ல. கொஞ்சம் கூட சிரப்பு போடணும். போடவா? ஏன்னா அந்த ரோஸ் மில்க் வாசம் இன்னும் கொஞ்சம் வரணும். அது ஃபுல்லாக போட்டிருக்கம்மா சப்ஜா சீட்ஸு. நான் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சப்ஜா சீட்ஸ். சப்ஜா சீட்ஸ் இது வந்து என்னென்னா நீங்கள் முதலே ஊற போட்டுடணும். ஆமாம், ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க. இந்த பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இதை செஞ்சு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா பால் குடிக்கிறியான்லாம் கேட்கவே வேண்டியதில்லை. இந்த தடவை கார்த்திக்கும் அம்மா வாங்கி கொடுத்து விட்ருக்கேன் ரோஸ் மில்க். ஏன்னா அவங்களுக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும். அது ஒன்றும் இதாக மாட்டேங்குதுன்னு. சரி, இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரோஸ் மில்க் வந்து சிறப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப ஈஸி தான். ஆமாம், அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், இது வந்து நீங்கள் சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கலாம், போட்டிருக்கேன்னாங்க. நீங்கள் ஜெல்லியோட சேர்த்து போடணும்னா ஜெல்லியோட சேர்த்து போடலாம். அது வந்து இங்கே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டெசர்ட் மாதிரி போயிடும். ஸோ யா, இது வந்து நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க, நாங்கள் நம்புகிறோம். ஓகேயா? ஹாய், என்னங்க வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ இல்லையா? ஆக்சுவலாக ரோஸ் மில்க்குன்னு பார்த்தோன்னே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அந்த ஃபுல்லாக அந்த ரோஸ் எசன்ஸ் செய்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இது பண்ணியிருப்பீங்க. பட் எங்களுக்கு அந்த மெத்தட் தெரியாது. எனக்கு வந்து இந்த ரோஸ் இந்த மாதிரி அந்த பன்னீர் ரோஜா இருக்குல்ல, அந்த இதில் இருந்து தான் இது பண்ணுவாங்கங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி இதனுடைய ப்ரொசீஜர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி அம்மா வந்து ரோஸ் எசன்ஸ் இது வாங்கி ரோஸ் சிரப் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ் அந்த டைமில் வாங்கி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த ஷூட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பாட்டிலே வாங்கினோம். இந்த பாட்டில் வந்து இன்னுமே இருக்குது. இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது, இது ஆக்சுவலாக நாங்கள் மே மாதம் நாங்கள் ஊருக்கு போயிருந்த போது நான் எடுத்தேன். ஆனால் இப்போ வந்து இப்போ ஜூலை, இது வந்து இப்போ சில்லுன்னு இருக்குது வெதர், மழையெல்லாம் பெஞ்சிட்டு. ஆனால் எனக்கு வந்து இது எடிட் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இது சாப்பிடணும்னு எனக்கும் ஆசை வந்துச்சு. அதனால இப்போ போய் சப்ஜா சீட்ஸ் ஊற போட்டிருக்கேன். பட் வேணாம், ரோஸ் மில்க் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். லெமன் இருக்குது,
லெமன் ஜூஸில் சப்ஜா சீட்ஸை போட்டு குடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அகெயின், இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது எங்கள் ஊரில் வந்து இது ரெகுலராக கிடைக்கும், எல்லா கடையிலையும் இந்த ரோஸ் சிரப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அவங்க வாங்கினோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த இது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதை நம்ம வீட்டில் செய்கிறோம். அண்ட் இந்த சப்ஜா சீட்ஸு, நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஜெல்லி ஆட் பண்ணி பாருங்கள், ஐஸ்கிரீம் போட்டு பாருங்கள், இதெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.